ரெண்டு குருந்தியர் 12:10. அந்தப்படி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இந்த இடத்தில் பவுல் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களிலும் பிரியப்படுகிறேன். ஆங்கிலத்தில் அதனுடைய அளவை குறிக்கும் விதமாக பெர்சிக்யூஷன்ஸ், அதாவது மற்றவர்கள் தன்னை துன்பப்படுத்தும்படியான காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தூஷணமாய் பேசுவதன் மூலமாகவோ அல்லது சொல்லின் மூலமாக செயலின் மூலமாக எவ்விதமான துன்பமாக இருந்தாலும் சரி, பெர்சிக்யூஷன் என்று சொல்லப்படும் பொழுது அது மிக கடுமையான துன்பத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த ஒரு துன்பம் என்பது அதனுடைய அளவை நாம் பார்க்கும் பொழுது மிக மிக அதிகம்தான். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் பிரியப்படுகிறேன். அருமையாலே 9 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். அருமையாலே கிருபை இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெர்சிக்யூஷன்ஸ், அதிகமான துன்பங்களின் மத்தியிலும் தேவனுடைய கிருபையினால் நாம் சந்தோஷத்தோடு கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவராக இயேசு சொன்னார், நம்மை நிந்திக்கும் பொழுது அவரை நிந்திப்பதாய் காணப்படுகிறது. நமக்கு வரும் துன்பத்தை அவருக்கு வரும் துன்பமாக காணப்படுகிறது. நாம் நெருக்கப்படும் பொழுது அவர் நெருக்கப்படுகிறார். என்ன ஒரு அருமையான காரியம்! கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் துன்பங்கள் பாடுகளின் வழியால் இவ்விதமாக கடந்து போகிற வேளைகளில் கிருபை போதுமானதாக இருப்பது நிமித்தமாகத்தான் பவுல் சொல்கிறார், நான் பிரியப்படுகிறேன். ஐ டேக் பிளஷர். இவைகள் எல்லாவற்றிலும் பவுல் சொல்லும்படியான ஒரு அளவு என்பது நான் பிரியப்படுகிறேன் என்று தமிழில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆங்கிலத்தில் அதனுடைய தன்மை மிக அதிகம். ஐ டேக் பிளஷர் என்று சொல்லும் பொழுது அதை நான் மிகுந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன், மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் அங்கீகரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். என்ன ஒரு உன்னதமான ஒரு ஆவிக்குரிய நிலை! கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவிதமான ஒரு நிலைக்குள்ளாக செல்லக்கூடுமா? அந்த அளவிலும் கூட வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் கிருபை போதுமானதா? நிச்சயமாக கிருபை போதுமானது. வாழ்க்கையின் எந்த சூழலுக்கும் எந்த நிலைகளுக்கும் கிருபை போதுமானது. கிருபை என்பது மகிமையானது. கிருபை என்பது நான் தகுதியில்லாத எனக்கு கர்த்தர் கொடுக்கிற உன்னதமான காரியம். கிருபை என்னை தாழ்த்துகிறது. கிருபை என்னை எப்பொழுதும் தாழ்மையான சிந்தையுள்ள ஒரு மனிதனாக என்னை காத்துக்கொள்கிறது. நன்றி.